வெல்கம் டு ரேஷோ பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பேபி பிறந்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பான ஒரு வீடியோ தான். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டும் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. அது எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா காப்பர் ஐயூடியை பத்தி தான். இந்த காப்பர் டீ வந்து நிறைய பேருக்கு தானாவே வந்து வெளியில வந்திருது. ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனாலும் தானாவே வெளியே வந்திருது. அப்படி வெளியே வந்துருச்சுனா அது பயமா? எதனால அந்த மாதிரி ஆகுது? அப்ப வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்கணுமா பார்க்க வேணாமா? அதோட சிம்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருக்கு காப்பர் டீ வந்து விழுந்த மாதிரியும் இருக்கு ஆனா விழுகாத மாதிரியும் இருக்கு. சோ அதுக்கு சிம்டம்ஸ் தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காப்பர் ஐயூடி அப்படிங்கிறது பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டி ஷேப்ல இருக்கும். அதனாலதான் இது வந்து காப்பர் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வர்ஜைனல் வழியா சர்விக்ஸ் வழியா கிராஸ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப பையோட டாப் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த காப்பர் ஐயூடி பிக்ஸ் பண்றதுனால நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்ப பை அதாவது இந்த கருமுட்டையோட சேராது. சோ இந்த மாதிரி பேபி வந்து ஃபார்ம் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆனாலும் சி செக்ஷன் இருந்தாலும் ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து அவங்க பெர்மிஷனோட இந்த காப்பர் ஐயூடி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. காப்பர் ஐயூடி வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு வந்து நிறைய வந்து டைம்ஸ் வந்து இருக்கு. சில ஐயூடிஸ் வந்து 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் அதிகபட்சமா 15 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த ஐயூடி வந்து நமக்கு வர்க் ஆகிட்டு இருக்கும். சோ அப்படி இருக்கறப்ப நமக்கு எப்படி இருந்தாலுமே அந்த ஐயூடி வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு ஒரு 1 இயரோ இல்ல 2 இயர்ஸ் கொன்சோ நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பர் ஐயூடி வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கானு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணனும் அப்படிங்கறத பத்தியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். இன்னைக்கு வந்து நமக்கு மிஸ் ஆயிருச்சு அப்படினா அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படினா இந்த காப்பர் டீ வந்து மிஸ் ஆகுமான்னு. கண்டிப்பா இந்த காப்பர் டீ வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணாலுமே அது வந்து இடம் மாறறதுக்கோ இல்ல நழுவி தானா கீழே விழுகிறதுக்கோ சான்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டைம்ல எல்லாம் இந்த காப்பர் டீ வந்து இடம் மாறி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல இந்த காப்பர் டீ வந்து இடம் மாறறதுக்கோ இல்ல கீழே விழுகிறதுக்கோ சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதுல இருக்கக்கூடிய டவுட் வந்து இந்த காப்பர் டீயோட அந்த நூல் மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதை பத்தி தான். அந்த காப்பர் டீயோட ஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த காப்பர் டீ ஸ்டிங் வந்து உங்களுக்கு வழக்கமா உங்களுக்கு சின்னதா தான் தெரியும் அப்படின்னா இப்ப வந்து திடீர்னு ரொம்ப நீளமா தெரியுது அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு எப்பயுமே நீளமா தெரியும் ஆனா இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிடல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து காப்பர் டீ உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு நீங்க கையில எடுத்துட்டீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலுமே அது வந்து நீங்க ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதோட ஸ்ட்ரிங்கோ இல்ல இந்த காப்பர் டீ எதுவும் உடஞ்சி எதுவும் வெளியே வந்திருக்கா பீசஸ் எதுவும் உள்ள இருக்கா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ காப்பர் டீ தானா உங்களுக்கு ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னாலும் நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ராப்பரா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா அகைன் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தானாவே காப்பர் டீயை நீங்களா ரிமூவ் பண்றது. இது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யாதீங்க. காப்பர் டீயை நம்மளால ரிமூவ் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் தான் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சோ அந்த நரம்பு வந்து எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு இப்ப தெரியல இந்த மாதிரி சில டவுட்ஸ் வருது. சோ நரம்பு வந்து சில டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீளமா இருக்கிற மாதிரி விட்டுதான் உங்களுக்கு வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதே போல செக் பண்ணும்போதும் அந்த ஸ்ட்ரிங் தெரிஞ்சுது அப்படின்னா காப்பர் டீ கரெக்டா இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலான்னு. சில பேர் வந்து ரொம்ப காலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கு நடக்கும் போதெல்லாம் சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒட்ட கொஞ்சமா வச்சு வந்து கட் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரியும் இருக்கலாம். சோ அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். காப்பர் டீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியம் நீங்க ஃபீல் பண்ணாலும் தயவு செய்து நீங்க அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது கர்ப்பப்பையில பிக்ஸ் ஆயிருக்கு. சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கு வலி இருக்கு இல்ல ரொம்ப தாங்க நமக்கே தெரியும் இல்லையா தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கு பிளீடிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மாறுதலா இருக்கு. காப்பர் டீ பிக்ஸ் பண்ண ஸ்டார்டிங்ல உங்களுக்கு மேபி அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் செட் ஆகும். தொடர்ந்து இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எந்த விதமான டவுட்டும் இல்ல கண்டிப்பா ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. காப்பர் டீ வந்து உங்களுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இல்லாத போல இருக்கு அப்படின்னா காப்பர் டீ விழுந்துருச்சா அப்படின்னா சில சிம்டம்ஸ் தெரியும்னா தசை பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி வயிற்று பகுதிகளில் அதுக்கப்புறம் கை கால அங்கங்க உடம்புல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தசை பிடிப்பு மாதிரி ஏற்படும். ரொம்ப ஒரு பெயினா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் நார்மல் ஆகும். இருந்தாலும் அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்டிங் வந்து இது வரைக்கும் வந்திருக்காது இப்ப எதுவும் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் இருந்தா மேபி அதுக்கு அது காரணமா இருக்கலாம். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவியான ப்ளீடிங் ரொம்ப அதிகப்படியா ரத்த போக்கு இருக்கு. சில பேர் அங்க ரொம்ப கண்டினியூஸா போயிட்டே இருக்கு ஒரு 1 வீக் 15 டேஸ் 1 மந்த் எல்லாம் ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இதை வந்து அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா இதை வந்து நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு காப்பர் டீ வந்து செட் ஆகாம அந்த காப்பர்னால அலர்ஜி ஏற்படக்கூடும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஸ்கம்ஃபோர்ட் இருந்தாலும் நீங்க டாக்டர்கிட்ட போய் பாக்குறது தான் ரொம்ப நல்லது.
காப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்குதா இல்லையானு நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ல உட்கார்ந்து தான் செக் பண்ணணும் அது வந்து எப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த நரம்ப தான் நீங்க செக் பண்ணணும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து பீரியட்ஸ்க்கு அப்புறமோ இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமோ நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது காப்பர்ட்டில உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா ஹாஸ்பிடல் போங்க காப்பர்ட்டி வந்து எப்படி செக் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆனிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க காப்பர்ட்டி பத்தி நம்ம சேனல்ல நிறைய वीडियोस போட்டுருக்கேன் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம காப்பர்ட்டி பத்தி போட்டது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பர்ட்டியோட த்ரெட் பத்தி மட்டுமே மெயினா உங்களுக்கு எல்லா கூடிய ஒரு 10 क्वेश्चंस வந்து இந்த வீடியோல நான் கவர் பண்ணிருக்கேன் சோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாத்துக்கோங்க ஐ பட்டன்லயே உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே फ्रेंड्स நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स யாருக்காவது வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க நன்றி।